ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஐ பேரி எவ்ரி திங் எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் போட்டுருங்க நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த மாசரிய அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா பின்னாடியே ஒரு வாய்ஸ் அது லூன்பர்க் நான் வந்து வந்துட்டேன் ஆனா என்ன மன்னிச்சிருங்க நான் லேட்டா வந்துட்டேன் நான் வந்து உங்களை அக்கம் பண்ணி பண்ணிருக்கணும் நீங்க வந்து ஹர்ட் ஆயிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு அடிபட்டு இருக்கா இல்ல இல்ல நான் வந்து நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே ஆகல ஆனா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பர்சனை கூப்பிடுறேன் லூன்பர்க் டாச்சன் நீங்க வந்து என்ன பண்றீங்க

ஏதோ ஒரு கேட்டலிஸ்டோட ரிங்கா அது எக்ஸாமின் பண்ணும் போது அது ஒரு மானஸ்டோன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அது ஒரு ரொம்ப பியூரானது அங்க அவருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா ஒரு ஏரேங்க மீனோட்டார் அதை தோக்கடிக்கிற அளவுக்கு யாருமே கொஸ்ட் எடுக்க மாட்டாங்க அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ அந்த மானஸ்டோனை எக்ஸாமின் பண்ண அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை எக்ஸாமின் பண்ணும்போது அது மேல யூஸ் பண்ண அந்த ஸ்பெல்லு அது கண்டிப்பா மேலேயே தான் இருக்கும் ஆனா அவங்க சொன்ன படி பார்த்தா மேஜிக்கல் கிங்டம் ஆஃப் டிரீடர்ஸ் அங்கில இருந்து தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓ அப்பனா அது கரெக்ட் தான் போல ஏன்னா அவங்க டார்கெட் பண்றதே நம்ம பிரின்சஸ்

அப்படியாவ மாயமா மஞ்சு போயிட்டான் ஏதோ அதெல்லாம் ஒரு ஃபேண்டமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இன்னுமே புரியல அந்த மனுஷன் அவன் வந்து யாருதான் இதுக்கப்புறம் அங்க நோரும் வரானா அவனை பார்த்தா அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான் ஏய் நோர் நீ வந்து இன்னுமே உயிரோடதா இருக்கியா என்ன சொல்றீங்க நான் உயிரோட தானே இருக்கேன் அதுவா டஞ்சன்ல இருந்து ஏதோ ஒர்க் பண்ற சைட்டுக்கு மாஸ்டர் வந்திருக்கான் நேத்து நீ வேற அங்கதான் ஒர்க் பண்ணு போன அதனாலே நான் வந்து கவலைப்பட்டேன் ரொம்பவும் ஓ அப்படியா ஆனா நான் வேற ஒரு குரூப் தான் பார்த்தேன் அவங்களும் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி தான் இருந்தாங்க எதுக்குன்னே தெரியல என்ன ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிருந்தாங்க சரி ஏதோ ஒண்ணு இப்ப அது முக்கியம் இல்ல நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கல அதுவே போதும் ஏன்னா வெளியில வந்தது ஒரு ஏ ரேங்க் மாஸ்டர் ஏன் என்ன மாதிரி ஆளுங்களால கூட அது முன்னாடி நிக்க முடியாது ஆனா நீ எப்படியோ அது கிட்ட மாட்டலையே அது வரைக்கும் தான் அங்க அவரும் மாஸ்டரை பத்தி எது எதோ சொல்லிருக்காரா இவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இவன் வேற விதமா தான் அங்க கற்பனை பண்ணிருக்கான் நீங்க வந்து இன்னமும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த ஏரியாக்கு ஏ ரேங்க் மாஸ்டர் வந்து வந்திருக்கு ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஆன பர்சன் வந்திருக்கான் அவன் ஒரே ஒரு போடல அந்த மாஸ்டரை அப்படியே கொன்னுட்டான் அங்க நூறுக்கும் ஒண்ணுமே புரியல ஆனா அவன் சண்டை போட்டது என்னமோ அந்த மாஸ்டர் கூட தான் ஆனா ஆளுக்குதான் பாவம் அது தெரியும் தெரியல நான் வந்து நஞ்சு கூட பார்க்கலப்பா வெளியில இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்காங்கன்னு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஏரங்க மாஸ்டரிய அவங்க போட்டு தள்ளியிருக்காங்களே கண்டிப்பா அந்த ஆளு அமேசிங்கா தான் இருப்பான் இதுக்கப்புறம் இன்னொரு அவங்க கொஸ்டம் முடிச்சிருப்பானா அதுக்காக பணத்தையும் தராரு ஆனா ஒண்ணு நீ வந்து உன்னோட ஜாப இன்னுமா தேடல அட நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது நான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கேன் அப்படி இருந்தோம் எனக்கு எதுக்கு ஜாப் இதுவே போதமானது தானே இல்ல நான் வந்து திரும்ப திரும்ப உனக்கு சொல்றேன் அட்லீஸ்ட் எங்களுக்காக இல்லாம உனக்காக நீ பார்க்கணும் ஏன்னா நான் சொல்ற மாதிரி வேற ஏதாச்சும் நீ பண்ண வச்சுக்க முப்பது எக்ஸ்ட்ரா கிடைக்கும்

வர இதுவும் இம்ப்ரெசிவான ஸ்கில்ல தான் எதுக்கும் எம்பாரஸ் ஆகுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிலாம் ஒன்னும் இல்ல ஆனா அதுக்குள்ள எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க அட இது இவங்க தானே ஐயையோ நம்ம இதே மாதிரி போச்சுன்னா எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம தான் வரும் நம்ம ஏன் வெளியில போய் பேசக்கூடாது இங்க அவரும் இழுத்து கேட்கறாரு ஏய் நோர் நீ வந்து இன்னத்தடா பண்ண ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல நான் எந்த விதமான தப்பான விஷயத்தையும் நான் பண்ணல ஏய் நீங்க என்ன டைம் மிஸ் பண்ணிருக்கீங்க நம்ம வெளியில போகலாம் வெளியில யாருமே இல்லை நினைக்கிறேன் இதுனாலயே அவ அங்க ஒரு சவுண்ட் ப்ரூஃப்பான பேரியரையும் உருவாக்குறா இதுக்குள்ள தான் நம்ம பேச தோண்டி தான் கேக்கும் அங்க அவரு சொல்றாரு ஹெய் நீ அவ சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணு தப்பா எதுவும் பண்ணாத புரியுது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க போகும்போதே அங்க சில பல ஆளுங்களும் இவங்கள பத்தி தான் பேசி நடக்காங்க நீ வந்து கேள்விப்பட்டியா அந்த ஆளை இன்னமும் நம்மளால கண்டே பிடிக்க முடியல நோருக்கும் ஒண்ணும் புரியல ஏன்னா இவங்க முன்னாடி தான் அவங்க பேசினே போறாங்க ஆனா இவங்கள கண்டுக்கவே இல்லை கவலைப்படாத நம்ம இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாராலையுமே நம்மள பார்க்க முடியாது இதுக்கப்புறம் அவங்க சைடா வராங்க இப்பதான் அவ மணிப்பை கேட்க ஆரம்பிக்கிறா நான் வந்து கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அங்க வந்து நான் வேற உங்களை தோலை பண்ணிட்டேன் நீங்களும் அந்த கில்டு மாஸ்டரும் ஏதோ ஒரு விஷயத்த பேசி நிந்திங்க அதை இன்ட்ராப்ட் பண்ணிட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் சரி சொல்லு என்ன விஷயம் அதுவா நான் நன்றி சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தனே என்ன நீங்க என்ன ஒண்டி காப்பாத்தல இந்த கிங்டம் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க என்ன நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது ஏத்தி ஏத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா பண்ணல உங்க தான் நிறையவே ஸ்கில் எல்லாம் இருக்கு உங்க கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாம் என் எதுவும் இல்ல அந்த அளவுக்கும் நான் பெரிய ஆள் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அங்க ஒண்டி நீங்க வராம இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அதனால தான் நான் ரீபே பண்ணு நீங்க வந்திருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரீபே பண்ண போறேன் நானும் என்னோட ஃபேமிலியும் கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணுவோம் என்னோட ஃபாதரும் நான் நினைக்கிற மாதிரி தான் நினைப்பாரு ஆனா நீங்களே சொல்லுங்க என்ன காப்பாத்தின நீங்க உங்களை நான் எப்படி அப்படியே விட்டு போறது ரிவார்டே கொடுக்காம இல்ல எனக்கு எதுவுமே வேணா நீ சொல்ற வார்த்தைகளே போதும் ஆனா அவன் இன்னமும் ஷாக் ஆவரா நீங்க வந்து இன்னும் சொல்றீங்க எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன் அவரால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அதான் சொல்றேன்ல எனக்கு வேணா வேணாம் அட நான் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு அவ அழுவ ஆரம்பிக்கிறா ஏய் நீ வந்து எதுக்கு அழுவுற அதுவா நீங்க வந்து ஏத்துக்கிற வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன் இது உடனே அவனுக்கு பழைய விஷயம் ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு சொல்லியிருப்பான் அதாவது நீங்க என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க பயிற்சி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் உனக்கு பணி நிதிர்பேன் இதுலயே அந்த ஒத்துக்கிறான் சரி நான் வந்து உங்க அப்பாவை பாக்குறேன் அப்படியா போனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல நான் ரிவார்ட் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன் ஏதோ ஒண்ணு நம்ம போனா பரவாயில்லதான் ஆனா இப்பதைக்கு நம்ம பேர போட்டுக்கலாம் இல்லன்னா எல்லாருமே நம்மளதான் பாப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க பேரியரை போட்டுக்கினே அப்படியே வீட்டுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடு அவ்வளவு பெருசா இருக்கு ஆமா இது எங்களோட வீடு தான் ஆனா யூஸ்வலான வீடை கம்பேர் பண்ணா இது டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இதுக்கப்புறம் இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க போகும்போது இப்பதான் அவளுக்கு என்ன போகுது உங்களோட பேரையும் நான் கேட்க வந்துட்டேன் உங்களோட பேரு தான் என்ன என்னோட பேரா என்னோட பேரு நூறு ஓகே நூறு நான் உங்களை நூறு கூப்பிடுறேன் அட இப்பதான் நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கே நான் வந்துட்டேன் என்னோட பேரு லின்பர் என்ன லின்னு கூப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு இப்படி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான் ஏன்னா இது எவ்வளவு பெருசா இருக்கு கண்டிப்பா இவங்க ஒரு பணக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் அந்த கில்டு மாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன போகுது நீ வந்து அவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பறக்கணும் அங்க இப்படி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அட இவன் வந்துட்டா இவகிட்ட கேக்குறேன் எங்க அப்பாவா அப்ப உங்களால பாக்க முடியல அம்மா அப்பா வந்து எங்க இருக்காங்க அதுவா அவரு சாம்பர்ல இருக்காரு அங்க உன்னோட பிரதர் கூட தான் பேசின இருக்காரு சரி அது இருக்கட்டும் பின்னாடி யாரு அட இவரா தான் என்ன காப்பாத்தினரு அன்னைக்கு வந்து இவரு நான் நாயிருந்திருக்க மாட்டேன் ஓ அப்படியா அப்பனா நம்ம கண்டிப்பா போகலாம் அங்க நோரம் யோசிக்கிறான் இவங்க என்ன மேடா என்ன ஆனா இந்த அவுட்ஃபிட்ல அதெல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இப்படி அவன் யோசினக்க திடீர் அவங்க பாக்குறாங்களா இவன் ரொம்ப இதுவாயிரான் உங்கள் ரொம்ப ஷார்பாக இருக்காங்கப்பா இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அவன் முன்னாடி ஒரு வரான் வரா இவன் யாரு இத பார்த்தாலே ஒரு மாதிரி ஷேக் ஆயிரான் ஏன்னா இவன் டேஞ்சரஸான வெப்பன்லாம் வச்சுன்னு இருக்கான் வந்து அவனை எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா லேடி லேன் அவங்களோட கெஸ்ட் இவன் அதனால அவன் கிட்ட நல்லாவே பழகு அதுக்கும் மேல லாங் லேந்து ஹேஸ்கட் பண்றது நல்லது அப்படி சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு அங்க இருக்கிற கிங்க சொல்றாரு இன்னும் சொன்னாங்க அவங்க உங்களோட டிமென்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு அதாவது அந்த டஞ்சனை நம்ம வந்து அப்படியே குத்துணுமா அதோட ரைட்ஸ் அதே மாதிரி எங்களோட மிலிடரி பவரையும் உங்களுக்கு தருவோம் அதனால உங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும்ல ஆனா அதுக்குன்னு ஒன்னும் மாதிரி ஒரு பணி மாதிரி என்ன பார்த்த வார்த்தைகளை பார்த்து விடு இதுக்கப்புறம் அதை பத்தி பேசலான்னு போகும்போது அங்க வரா அப்பா அண்ணா நான் வந்து வந்துட்டேன் அங்க அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க பின்னாடியே நம்ம நோரும் வரானா இவங்களுக்கும் புரியுது அட இவன் யாரு இவரா இவரு தான் என்ன காப்பாத்தினவரு ஓ அப்பனா நீதான் என்னோட பொண்ணை காப்பாத்தினியா அங்க எல்லாருமே ஒரு மாதிரி மரியாதை கொடுக்குறாங்களா அங்க அவனுக்கும் ஒன்னும் புரியல என்ன வந்து மன்னிச்சிருங்க அவன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னா உங்களை பாக்குறதுக்கு அதனாலதான் நானும் சீக்கிரமா அவசர அவசரமா வந்தேன் என்னோட அப்பீரன் சொன்னா இப்படி இருக்கலாம் நானும் ஒரு நோபலும் இல்ல அதனால நான் ரூடா பிஹேவ் பண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா அது ஈஸியா தான் இருக்கும் பரவாயில்ல என்னோட பொண்ணை காப்பாத்தினியா ரொம்ப நன்றி நீ ஒண்டி காப்பாத்தலன்னா அவ்வளவுதான் என்னோட பொண்ணை என்னால திரும்பவும் பாத்திருக்க முடியுமா அதே ஒரு கேள்விக்குறிதான் ஏதோ ஒண்ணு நீ வந்து என்னோட பொண்ணை காப்பாத்திருக்க அதுக்கான ரிவார்டையும் நான் வந்து உனக்கு கொடுத்தவனால நீ கேள் உனக்கு என்ன வேணும் பேரா புகழா இல்ல செல்வமா எது கேட்டாலும் உனக்கு வந்து கிடைக்கும் ஆனா எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அட நீ வந்து என்ன சொல்ற அப்ப நான் உனக்கு என்னதான் தேவை ஏன்னா எங்க பொண்ணை காப்பாத்தின ஹீரோவை நாங்க வெறும் கையோட அனுப்ப மாட்டோம் இந்த கிங்டமோட ஒரு பாலிய டஞ்சன் அங்க வந்து நிறையவே ட்ரெஷர்லாம் இருக்கு அங்க இருக்கிற ட்ரெஷர் ஐட்டம்ஸ் எல்லாமே நீ நினைச்சே பாக்காத அளவுக்கு ரொம்ப வில உயர்ந்தது அங்க நிறைய பேருக்கு நீ சொன்னதுல இருந்து பாதி உனக்காயிடும் அட அப்பா நீங்க வந்து என்ன பேசின்னு பேசினிருக்கீங்க நான் உண்மையை சொன்னா இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தேவையில்லை உங்களோட வார்த்தைகள் அதுவே எனக்கு போதும் தான் அட அப்போனா உனக்கு அதுவும் தேவையில்லையா அப்போ உனக்கு வேற என்னதான் வேணும் அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நன்றி சொல்லிட்டு இவ வந்து போய் குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா பாவம் ஆளு வந்து இங்க மாட்டிக்கிறான் அவங்க வந்து போகவே விட மாட்டாங்க அங்க அவரும் பின்னாடி போயிட்டு ஒரு வித்தியாசமான சுவாடை எடுக்கிறாரு என்னது ஒரு சுவாடா இந்த சுவாடு இதை வந்து நீ சாதனமா இடப்படக்கூடாது இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் இதை நான் ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட் லைன்ல பயங்கரமா யூஸ் பண்ண ஆனா ரிட்டயர் ஆனக்கு அப்புறம் என்னால இதை அவளைக்கும் யூஸ் பண்ண முடியல இதுவும் டெக்கரேஷன் ஐட்டமா தான் இங்கேயே கடந்தது இதை நீ இப்போ கொண்டு போகலாம் என்ன சொல்ற நான் இதுக்கு பதில் வேற ஒரு டூப் அங்க வச்சிடறேன் யாருக்குமே தெரியாது இந்த சாடைய அவன் பிடிக்கனா அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு ஆனா இதை வந்து நான் ஏத்துக்கணும் அது சரியா தான் இருக்குமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல இதை வந்து என்னோட டிராவல் டைமிங்ல நான் கண்டுபிடிச்சேன் நீ இதை இப்படி ஏத்துக்கலாம் அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐட்டமா இதை நீ வச்சுக்கலாம் அங்க அதை யூஸ் பண்ணி பார்க்க அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பண்றாங்க ஏன்னா ஆளு வெறுமா ஒரே ஒரு கையில யூஸ் பண்றான் அட பரவாயில்ல இது வந்து நான் நினைச்சு பார்த்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கும் மேல ஹெவியா இருக்கு ஆனாலும் பரவாயில்ல என்னால இதை பாத்துக்க முடியும் பரவாயில்லையே வெறும் ஒரே ஒரு கையால உன்னால யூஸ் பண்ண முடியுதா அப்ப நான் சரிதான் நீ இதை ஏத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு நீ என்னோட பொண்ணை ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா வெளியில அவளைக்கும் நிறையவே சேஃப்டிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அதனால நீ அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற அளவுக்கு என் கிட்ட அந்த அளவுக்கு டீச்சிங் ஸ்கில் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன்னா நான் என்ன கத்து தர போறேன் அதுக்கும் மேல அவதான் டிசைட் பண்ணும் ஏன்னா நீங்க நீங்களா உள்ள நுழையிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் அதனால அவளும் கொஞ்சம் டிசைட் பண்ண நல்லா இருக்கும் ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அங்க அவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து ஆளும் யோசிக்கிறான் என் மனுஷன் ஆயிவேன் அங்க லின்னோட அப்பாவும் சொல்றாரு ரொம்ப நன்றி நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனும் இதுக்கப்புறம் நீ போகலாம் அங்கல இருந்து அவன் போகும் போதும் அதே தான் யோசனை இருக்கான் இந்த சுவாடு அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் போல நான் வந்து இதை வேற கொண்டு வந்துட்டேன் இந்த சுவாடியும் பார்க்க ஆரம்பிக்கிறானா இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த சுவாடு அந்த பாட்டி ஆயாவோட ட்ரைனஸ் சைஸ் அளவுக்கு இருக்குமா இதை வச்சு அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் எனக்கு வந்து இதுவும் நல்ல ஐடியா தான் என்னால இன்னமும் காத்து நிற்க முடியல அது யூஸ் பண்றதுக்கு இப்படியும் யோசனை இருக்கும் போது பின்னாடி அந்த பொண்ணு கூப்பிடு கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா உங்ககிட்ட பேசணும் ஐயோ இவங்களை நான் கோமாக்கிட்டனும் ஆனா அவங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மன்னிச்சிருங்க நீங்க தான் சேவியர்னு எனக்கு தெரியாது நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு ஏன்னா என்னோட பொறுப்பு தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது ஏன்னா ஒரு கெஸ்ட சர்வ் பண்றதோட அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போனா நீங்க ஒன்னும் மெய்டெல்லாம் இல்லையா அட நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸே பண்ணல போல என்னோட பேரு ஹீனஸ் நான் தான் இந்த வாரியர்ஸ் மேனேஜ் பண்ற குழுக்கு வைஸ் கேப்டன் தானே இருக்கேன் இது கேட்ட ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான் ஏன்னா இவங்க ஒரு உயர்ந்த பதவியில இருக்காங்க அங்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா இவங்கள நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் என்னோட வாழ்க்கைய கம்பேர் பண்ணி லேடி லிங்பர் கிட்ட சொன்னா என்னோட வாழ்க்கையை விடவே அவங்க தான் ரொம்ப பிரெஷியஸ் ஆனவங்க ஆனா நீங்க தான் அவளை காப்பாத்திருக்கீங்க அப்பனா நீங்க என்னைய காப்பாத்தின மாதிரி ஆச்சு ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய விஷயத்த பண்ணலையே நீங்க வந்து அப்படி சொல்ல கூடாது இன்னில இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கிறேன் ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க பெரிய பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கறவங்கன்னு நினைக்கிறேன் இதனால நான் ஒத்துக்கணும் போல இதனாலே அவன் ஒத்துக்குறான் ஆனா இப்பதான் அவங்களே கத்தார ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவன் ஒரு மாதிரி அந்த சேம்பர்ல பிஹேவ் பண்ணிருப்பான்ல அதை அவங்க திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மாதிரி பிஹேவியர் அதுக்கு சில பல கான்சிகன்சஸ் அதுவும் இருக்குமா இதனால ஆளும் அவங்க ஒத்துக்கிறான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சரி நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுவேன் அப்படின்னு தான் வந்தேன் அதே மாதிரி உங்களோட பேரை நான் கேட்க மாத்தேன் உங்களோட பேர் என்னது நோர் இது கேட்டவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சு ஒன்னும் இல்ல இப்ப எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இவ ரொம்ப என் மேல கோமாந்த போல இப்படி திரும்பும் போதே அந்த பர்சன் வந்து நிக்கிறான் அட யார் யா இவன் வந்து வந்து என்ன தொல்லை கா இ நான் வந்து உன பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அந்த перசனோ அங்க சண்டைக்கு கூப்பறான் ஹி இங்கே இந்த எபிசோட முடிது இந்த எபிசோட இத வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றீங்க இந்த எபிசோட் எப்படி கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படியே நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கு ஒவ்வொரு எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சறேன் நான் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சறேன் பூங்கல நெக்ஸ்ட் எபிசோடல சந்திக்கிறேன் 땡큐 ஃபார் வாட்சிங் சைனர்